இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி தமிழ்ல நடிச்சு மெகா ஹிட் ஆன படங்கள்ல எத்தனை படங்களை வந்து கன்னடத்துல ரீமேக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி மாதிரி ஒரு மாசான ஒரு ஹீரோ வந்து அந்த ரீமேக் படத்துல நடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். ஓகே, இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா எல்லா தளபதி ஃபேன்ஸுக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவா சினிமா துறையில பாத்தீங்கன்னா ஒரு படம் மெகா ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த படத்துக்கான ரீமேக் ரைட்ஸ வாங்கி மத்த மொழியிலையும் அந்த படத்தை வந்து ரீமேக் பண்றது சினிமா துறையில பொதுவான ஒண்ணுதான். இந்த ஒரு ரூல்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் இந்த மாதிரி எல்லா சினிமா துறையிலயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வாங்குறதுக்காக ஆக்டர்ல இருந்து ப்ரொடியூசர்ல இருந்து டைரக்டர் வரைக்கும் போட்டி போடுவாங்க. இந்த மாதிரி பல பேர் போட்டி போடும்போது அந்த படத்துக்கான ரீமேக் ரைட்ஸ்க்கான பட்ஜெட்டையும் பல மடங்கு அதிகமா வைக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் பாத்தீங்கன்னா நம்ம சினிமா துறையில நிறையவே நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல நம்ம தளபதி நடிச்சு மிகப்பெரிய ஹிட் ஆன பல படங்களை கன்னடத்துல வந்து ரீமேக் பண்ணிருக்காங்க. சோ அது எந்தெந்த படம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கன்னடத்திலையும் நம்ம தளபதி மாதிரியான மாஸ் ஹீரோக்கள் தான் அந்த படங்கள்ல நடிச்சாங்களா அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். ஓகே, 2000ல் எஸ் ஜே சூர்யா டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்சு மிகப்பெரிய ஹிட் ஆன படம் குஷி. இந்த படத்தை பாத்தீங்கன்னா 2010ல் கன்னடத்துல ஏனோ ஒன்றாரா அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து ரீமேக் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல தளபதியோட கேரக்டர்ல கணேஷ் அப்படிங்கிறவரும் ஜோதிகாவோட கேரக்டர்ல பிரியாமணியும் கன்னடத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2005ல் பேரரசு டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்சு மெகா ஹிட் ஆன திருப்பாச்சி படத்தையும் கன்னடத்துல வந்து ரீமேக் பண்ணிருக்காங்க. திருப்பாச்சி படத்தை 2006ல் தங்கி காஹி அப்படிங்கிற ஒரு பேர்ல கன்னடத்துல வந்து ரீமேக் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல தளபதியோட கேரக்டர்ல தர்ஷன் அப்படிங்கிறவரும் திரிஷாவோட கேரக்டர்ல பூனம் பாஜ்வா அப்படிங்கிறவங்களும் நடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2007ல் பிரபு தேவா டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்சு வெளியான படம் போக்கிரி. இந்த படத்தை 2010ல் பொறுக்கி அப்படிங்கிற ஒரு பேருல கன்னடத்துல ரீமேக் பண்ணிருக்காங்க. ஓகே, எல்லாருமே ஒரு செகண்ட் வந்து யோசிப்பீங்க, போக்கிரி படமே தளபதிக்கு வந்து ஒரு ரீமேக் படம் தான், சோ இந்த படம் வந்து லிஸ்ட்ல வருமா அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக்கிரி படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை கன்னடத்திலயும் ரீமேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்தாங்க. ஓகே, இந்த படத்துல பாத்தீங்கன்னா தளபதியோட கேரக்டர்ல தர்ஷன் அப்படிங்கிறவரும் அசினோட கேரக்டர்ல பிரணீதா அப்படிங்கிறவங்களும் நடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2011ல் சித்திக் டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்சு வெளியான படம் காவலன். இந்த படத்தை 2011லயே கன்னடத்திலயும் ரீமேக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல தளபதியோட கேரக்டர்ல ஜகேஷ் அப்படிங்கிறவரும் அசினோட கேரக்டர்ல டேஷாஷா அப்படிங்கிறவங்களும் நடிச்சிருக்காங்க. ஓகே நண்பா, என்னதான் தளபதியோட பல படங்கள் கன்னடத்துல வந்து ரீமேக் பண்ணாலும் நம்ம தளபதி மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு ரீமேக் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அப்டேட்ட பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட சூப்பரான அப்டேட்ல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தளபதியோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இப்ப வீடியோவை முடிச்சுக்கிறேன்.